திருநெல்வேலி மக்களவை தொகுதியின் திமுக வேட்பாளர் ஞான திரவியத்துடன் நம்முடைய மண்டல செய்தியார் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை இனி பார்க்கலாம். 2019 பாராளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக பரப்புரைகளுக்கிடையே ஒவ்வொரு நாளும் முக்கிய தொகுதியுடைய கள நிலவரம், வேட்பாளர்களுடைய வாக்குறுதிகள் மற்றும் தொகுதி மக்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து சிறப்பு நேர்காணல் மூலமாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் திருநெல்வேலி மக்களவை தொகுதியினுடைய மதச்சார்பற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் திரு ஞான திரவியம் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு தொழிலதிபர், ஒன்றிய செயலாளர் இருந்து தற்பொழுது மாவட்ட பொருளாளரான நீங்கள் தற்பொழுது முதல் முறையாக மக்களவை தொகுதியை சந்திக்கிறீங்க. பல்வேறு இடங்களுக்கு வந்து பரப்புரைக்கு சென்றிருக்கீங்க. எப்படி இருக்கு கள நிலவரம், தொகுதி நிலவரம்? கள நிலவரம் பொறுத்தவரையிலே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடிக்கு எதிர்ப்பான ஒரு எதிர்ப்பலை பரவலாக வீசி கொண்டிருக்கின்றது. அதுபோல் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற 8 ஆண்டு கால அதிமுக ஆட்சி தமிழக மக்களுக்காக எந்த ஒரு நன்மையான திட்டங்களையும் தரவில்லை. குறிப்பாக 3 ஆண்டுகளாக எடப்பாடி தலைமையிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியானது மக்களின் அடிப்படை தேவைகள் கூட செய்வதற்கு ஆள் இல்லை நாட்டிலே. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் என்பது கிராமப்புறங்களுக்கு மிக முக்கியமான ஒரு உள்ளாட்சி. அந்த உள்ளாட்சி தேர்தலை கூட 3 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தப்படவில்லை. அதனால் உள்ளாட்சி தேர்தல் இல்லை என்பதால் அடிமட்ட வேலைகள் நடைபெறவில்லை. உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் அடிமட்ட வேலைகளான சாலை வசதி, குடி தண்ணீர் வசதி, தெருவிளக்கு வசதிகள் போன்ற அடிப்படை தேவைகள் கூட தமிழகத்திலே செய்வதற்கு ஆள் இல்லாமல் மிகவும் எதிர்ப்பலையாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது. நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன மாதிரியான இந்த தொகுதி வளர்ச்சிக்காக செய்வீர்கள், உங்களுடைய வாக்குறுதி என்ன? நான் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் குறிப்பாக நெல்லை மாவட்டத்திலேயே ஒரு வற்றாத ஜீவ நதியாக தாமிரபரணி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆறானது மிகவும் மாசுபடைந்துள்ளது. அந்த தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்வதற்கு நான் ஆவணம் செய்வேன். குறிப்பாக விவசாயத்தை நம்பி வாழுகின்ற ஒரு தொகுதி நெல்லை தொகுதி. அந்த விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து விவசாயம் மேம்பட பாடுபடுவேன். அதுபோல தொழில்துறையிலே எந்த ஒரு முன்னேற்றமும் 8 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு கிடைக்கவில்லை. குறிப்பாக கங்கை கொண்டான் தொழில்நுட்ப பூங்கா செயல்படாத ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கு. அதை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர பாடுபடுவேன். அதுபோல நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலமானது 2001 முரசொலி மாறன் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டம் அப்படியே ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையும் விரைவாக செயல்படுத்துவதற்கு ஆவணம் செய்வேன். அதுபோல நெல்லை தொகுதியை பொறுத்தவரையில் பீடி சுற்றும் தொழில் அதிகமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தொழில். அந்த தொழிலை மோடி அவர்களால் GST வரி என்ற 28% வரியை போட்டு அந்த தொழில் நலிவடைந்துள்ளது. அதற்கும் முயற்சி செய்வேன். அதுபோல தாமிரபரணி கருமியநேறு நதிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் தலைவர் கலைஞர் ஆட்சியிலே 2009 சுமார் 369 கோடி ரூபாயில் வறட்சியாக அறிவிக்கப்பட்ட நாங்குநேரி ராதாபுரம் தொகுதிக்கு அந்த தாமிரபரணி நதிநீர் திட்டத்தை செயல்படுத்தாமல் 8 ஆண்டுகளாக முடங்கி போயுள்ளது. அதற்கும் விரைவாக கொண்டு வருவதற்கு ஆவணம் செய்வேன். அதுபோல ராதாபுரம் தொகுதியிலே கடற்கரை கிராமங்கள் அதிகமாக உள்ளது. மீனவ சமுதாய மக்களுக்கு தூண்டில் வளைவு கொண்டுவதற்கு பாடுபடுவேன். தென் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இளைஞர்கள் வந்து அதிக அளவில் வந்து கோவை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வேலைவாய்ப்புக்கு என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் வச்சுருக்கீங்க? வேலைவாய்ப்பு பொறுத்தவரையிலே மோடி அவர்கள் கடந்த கால தேர்தல் பிரச்சாரத்திலே 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்ற ஒரு வாக்குறுதியை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். 2000 பேருக்கு வேலை கொடுத்தார் என்பது கூட நடக்கவில்லை. தமிழகத்தை ஒரு புறக்கணிப்பது கொண்டு ஒரு ஆட்சி தான் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வேலைவாய்ப்பிற்கு இளைஞர்களுக்கு கங்கை கொண்டான் தொழில்நுட்ப பூங்கா அவை கொண்டு வந்து இளைஞர்கள் வேலை கொடுப்பதற்கு முயற்சி செய்வேன். அதுபோல நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலமானது 2001 தயானி முரசொலி மாறன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே ஆமை வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் சிறப்பாக செயல்படுத்தி இளைஞருக்கு வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை ஏற்படுத்த விரைந்து பாடுபடுவேன். பீடி தொழிலாளர்கள் பிரச்சனையை வருத்து வந்து ஒரு அதிகமான அளவில் கோரிக்கைகள் தொடர்ந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கான கூலியாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், இதுவரை வந்து முறையாக செயல்படுத்தப்படவில்லை, அவருக்கு முழுமையான அந்த சலுகைகள் கிடைக்கப்படவில்லைன்னு இருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டுகளில் அது முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கா? நீங்கள் வெற்றி பெற்றால் அதை எப்படி தீர்க்க போகிறீங்க அந்த பிரச்சனைகளை? பீடி தொழிலை பொறுத்தவரையில் சுமார் 40,000 குடும்பங்கள் அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஆலங்குளம் தொகுதியின் சுற்று வட்டார பகுதிகளிலே பீடி தொழில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தொழிலாக அமைந்துள்ளது. ஆலங்குளம் தொகுதியிலே முக்குடல் என்ற ஊரிலே ESI மருத்துவமனை கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தது. அது மத்திய அரசின் மானியம் வருடத்திற்கு 18 கோடி ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும். கடந்த கால 5 ஆண்டு கால ஆட்சியிலே அந்த மானியம் கொடுக்கப்படவில்லை. அந்த ஆஸ்பத்திரியை செயல்படாமல் இருந்து கொண்டு வந்திருக்கிறது. பீடி தொழிலாளர் நல மருத்துவமனை முடங்கி போயுள்ளது. அந்த மருத்துவமனை கொண்டு வருவதற்கு நான் ஆவணம் செய்வேன். உங்களுக்கு எதிராக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் மத்தியில் ஆளக்கூடிய அரசில் உள்ள ஒரு கட்சியும்
மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியும் இருக்கின்றது. உங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவிற்கு ஒரு எதிர்ப்பலை நாடெங்கும் வீசிக்கொண்டிருக்கின்றது. அதுபோல் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த எடப்பாடி ஆட்சி மக்கள் விரோத ஒரு ஆட்சி. அதனால் அதை எதிர்கொள்ளதற்கு மிகவும் சுலபமாக எதிர்கொள்ள எதிர்த்து நான் வெற்றி பெற மிகவும் பிரகாசமான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஞான திரவியமாக உங்களுக்கு இந்த தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? இரண்டு வரிகளில். ஞான திரவியமாக நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து அடிமட்ட தொண்டனாக இருந்து நெல்லை மல்லியூர் ஒன்றிய செயலாளராக இருந்து உள்ளாட்சியிலே பள்ளி ஒன்றிய பெருந்தலைவராக பணியாற்றி ஒரு நல்ல மக்களிடம் ஒரு நல்ல செல்வாக்கை பெற்று கழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நல்ல பணியினை செய்து வருகிறேன். அதனால் மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே வெற்றி பெறுவேன் என்ற உறுதிமொழியை தருகிறேன். உங்களுடைய பல்வேறு தேர்தல் பணிகளுக்கிடையே எங்களோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.